அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இவரும் பெரிய எண்ணம் மாதிரி ஏதோ தியானம் பண்றாரோ? என்னென்ன யார கும்பிட்டீங்க? நீ போட்ட சிக்கனத்தான். என்னை விட வயசுல மூத்த கோழியா தெரியுதியா? அதுதான் கும்பிடுறேன். ஐயா, கேசவன் வந்திருக்காரு, வர சொல்லு. சரிங்க. கேசவன் எதுக்கு இங்க வந்தான்? கேசவா, கேசவா, உள்ள செல்லதுரான வர சொன்னாரு பெரு. வா கேசு. நம்ம கேசு. என்ன கேசு? இப்ப நம்ம குமுதாவை கும்முன்னு சொல்றது இல்லையா, அந்த மாதிரி நம்ம கேசவன கேசு. ஏற்கனவே ஜெயில் கேசு, இப்ப தோத்த கேசு. உட்காரு கேசவா, சாப்பிடுறியா? கொஞ்சம் வயசான கோழிதான், ஆனா குழம்பு நல்லா தான் இருக்கும். உட்கார். வேணானே, எனக்கு தண்ணி கூட குடிக்க விருப்பம் இல்லைண்ணே, வெறுப்பா இருக்கு. ஏ ராசா, இது என்னண்ண கேள்வி? தேர்தல் முடிவு இப்படி ஆயிடுச்சேனே. வேற எப்படி ஆகும்? நீ நிஜமாவே ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிரும்னு நினைச்சியா? பாவனே நம்ம கேசவன், போக போக புரிஞ்சுக்குவோம். அட உட்கார் தம்பி, உட்கார், சாப்பிடு. அட உட்காரு. என்னண்ண, அப்ப நான் தேர்தலை ஜெயிக்க மாட்டேன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமாண்ண? அப்ப தெரியாதா கேசவா? இடைத்தேர்தலுங்கிறது ஒரு விபத்து. இப்ப எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அந்த கட்சி தான் ஜெயிக்கும். அதுல எதிர்கட்சி போட்டி போடுறதுங்கிறது ஒரு சடங்கு. நம்ம பார்ட்டி சார்பில் யாருமே நிக்கலன்னா நல்லா இருக்காதுங்கிறதுனால உன்னை ஒரு சும்மா பேருக்கு நிறுத்தி வச்சோம். அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட கூடாதுப்பா. ஏன் பாணி கேசு, போ வரேன். சரி சரி சரி, அப்படியா இன்னைக்கு? சரி சரி, தள்ளுப்பா. சரி சரி சரி, கேசவா கேசவா, ஒண்ணும் தெரியாத குழந்தையா இருக்கே, வேற யாரு வர்றா? சரி, ஆனா சிரிக்காதீங்கண்ணே, எனக்கு அவமானமா இருக்கு. சரி 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 சரி, கடை வெட்டுறீங்கல்ல, வந்துடுற அராஜகம், ஓட்டு பெட்டியில் தில்லுமுள்ளு, வாக்காளர்கள் மிரட்டப்பட்டார்கள் அப்படின்னு பல காரணம் சொல்லுவோம்ல, இதுல இருந்து என்ன தெரியுது கேசவா? புரியலண்ணா. அதாவது வெற்றி தோல்வி எதுக்குமே நாம பொறுப்பு இல்ல கேசவா. ஜெயிச்சா அது பெரிய என்ன மேல மக்கள் வச்சுக்க நம்பிக்கை தான் காரணம், தோத்துட்டா ஆளுங்கட்சியோட அராஜகம் தான் காரணம். அது வெற்றியோ தோல்வியோ எதுவா இருந்தாலும் அது பெரிய அண்ணனுக்கு. நல்லது எது நடந்தாலும் அது பெரிய அண்ணனுக்கு. அப்ப ஜனங்க காரணம் இல்லையா? சேச்ச, ஜனங்க என்ன செய்வாங்க பாவம்? அவங்க அவங்க எப்பவுமே நமக்கு நல்லது செய்வாங்கன்னு தான் நினைக்கிறாங்க. கனவுல கூட அவங்க எதிர்கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நீ நம்ப கூடாது கேசவா. இப்ப கூட யோசிச்சு பாரு, சும்மா நீ குமுதாவை மட்டும் போய் பிரச்சாரம் பண்ணதுக்க நீ இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கிய. பெரிய என்ன வந்திருந்தா மலர்கொடிக்கு டெபாசிட்டே போயிருக்கும்ல. வித்தியாசம் ரொம்ப கம்மிண்ணே, 1000 ஓட்டு கூட இல்லண்ணே. நீங்க ரெண்டு பேரும் வந்திருந்தா நான் ஜெயிச்சிருப்பேனே. நீ இல்ல கேசவா, உன் இடத்துல நானும் நம்ம செல்லதுரானனும் நின்று இருந்தா கூட ஜெயிச்சிருக்க முடியாது. இவ்வளவு ஓட்டு நீ வாங்கி இருக்கதே பெரிய விஷயம். அவ்வளவுதான் கேசவா அரசியல். தேர்தல்ல கிடைக்கிற வெற்றியோ தோல்வியோ எதையுமே நம்ம தலைக்கு ஏத்துக்கவே கூடாது. நாம ஜெயிச்சா ஜனநாயகம் வென்றதுன்னு சொல்லணும், தோத்துட்டா அராஜகம் வென்றதுன்னு சொல்லணும். இல்லன்னா நாம ஜெயிச்சிட்டா மக்கள் விழித்து கொண்டு விட்டார்கள், தமிழ் மக்களை யாரும் ஏமாற்ற முடியாதுன்னு சொல்லணும். அப்ப தோத்துட்டா மக்களை திருத்தவே முடியாது, மாயை அவர்கள் கண்களை மறைத்து விட்டதுன்னு சொல்லணும். காரணம் நாம நினைச்சாதான் வருத்தப்படணும். தோத்தது மக்கள் தானே கேசவா, நீ இல்லையே. எது இன்று உன்னுடையதாக இருக்கிறதோ அது நாளை வேறொருடையதாக ஆகிறது அப்படின்னு கிருஷ்ணன் சும்மாவா சொன்னாரு. யாருனே? நம்ம மேலையூர் கிருஷ்ணனா? இது வேற கிருஷ்ணன், உனக்கு அவ்வளவு பழக்கம் இல்லாத ஆளு கேசவா. வெற்றியோ தோல்வியோ
அது பெரிய நினைக்கே அப்படின்னு சொல்லிட்டு உன் பாட்டுக்கு போயிட்டே இரு. ஐயா, நீங்கள் இல்லாமலேயே ஒரு இடைத்தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. உங்களுக்கு இது மகிழ்ச்சிதானே? எந்த இயக்கமுமே அடுத்த தலைவனுக்கு கீழே நகர்ந்துதானே ஆகணும், அதுதானே வளர்ச்சி. அர்ஜுனை பிரச்சாரத்துக்கு அனுப்புகிற அளவுக்கு இந்த இடைத்தேர்தல் அவ்வளவு முக்கியமானதா? இல்ல, இந்த இடைத்தேர்தல்ல நம்ம பார்ட்டி தோத்து போயிருந்தா கூட ஒன்னும் ஆகியிருக்காது. ஆனா அர்ஜுனுக்கு பயிற்சி தர இதுதான் சேஃபான தேர்தல். அதனாலதான் அவனை அனுப்புனேன். மக்களுக்கு அவனை ஓரளவுக்கு தெரியும். இப்ப மக்களை சந்திக்கிறது என்னன்னு அவனும் தெரிஞ்சுக்கிட்டான்ல. ஏமாமா, இந்த தேர்தல்ல உங்க கட்சி ஜெயிக்கணுங்கிறது முக்கியம் இல்லையா? இல்ல ஏகாபுரம், ஜெயிச்சாலும் ஒண்ணுதான், தோத்தாலும் ஒண்ணுதான். அப்ப ஏமாமா அர்ஜுனையும் சரஸ்வதியும் வீணா பிரச்சாரத்துக்கு அனுப்புனீங்க. கண்ட கண்ட இடத்துல அலைஞ்சு மலையில நனைஞ்சு ரெண்டு பேருக்கும் ஜுரம், ரெண்டு நாளா படுத்த படுக்கையா கிடக்குறாங்க. இப்பதான் மருந்து கொடுத்துட்டு வர்றேன். ஏகாம்பரம், உனக்கு வயசு இப்ப 50 ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் என்னைக்காவது ஒரு 5 பைசா சம்பாதிச்சிருக்கியா? அது எப்படி மாமா? நீங்க முதல்வரா இருக்கும் போது உங்க மருமக நான் இன்னொருத்தன் கை கட்டி வேலை பார்த்தா அது உங்க கௌரவத்துக்கு குறைச்சல் இல்லையா? அதனாலதான் நான் வேலைக்கு போகாம இருக்கேன். அப்போ சரஸோட அக்கா புருஷன் அதான் உன்னோட சகல, அவரும் என் மருமன் தானே? அவர் GHல டாக்டரா இருக்காரு, பரவாயில்லையா? தப்புதான், அவருக்கு நம்ம குடும்பத்து மேலையும் கௌரவத்திலையும் உங்க மரியாதையிலையும் அக்கறை இல்ல. ஆனா என்னால அப்படியெல்லாம் இருக்க முடியாது. அதேதான் ஏகாம்பரம், இவ்வளவு நாளும் நான் இந்த குடும்பத்தை பாத்துக்கிட்டேன், எனக்கும் வயசாயிடுச்சு. எனக்கு அப்புறம் உன்னை இப்படி உட்கார வச்சு சோறு போட யார் இருக்கா? அதுக்குதான் அர்ஜுனை தயார் பண்றேன். தப்பா? தப்பா பேசிட்டேமாமா, என்ன மன்னிச்சிருங்க. அவங்க கூட பிரச்சாரத்துக்கு என்ன அனுப்பலைன்னு வருத்தப்பட்டேன். ஆனா எனக்கு ஜுரம் வரக்கூடாதுங்கிற அக்கறையில தான் என்ன அனுப்பலைங்கிறது இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேமாமா. சாதாரண ஜுரம் தானே, ரெண்டு நாள் படுத்து ரெஸ்ட் எடுத்தா சரியா போகுது. மக்கள் தீர்ப்பை ஏற்கிறேன். வென்றது மலர்கொடி அல்ல, பொன்னேரியாரின் அராஜகம். தோற்றது நாங்கள் அல்ல, அரசியல் நேர்மை நாகரீகம். பாப்பா நினைக்கிறா போல இருக்கு. நம்ம பொண்ணுக்கு நம்மள எல்லாம் நினைக்கிறதுக்கு எங்கடி நேரம் இருக்கு? நேத்து வரைக்கும் எக்ஸாம் இருக்குன்னு போன் பண்ணா, இப்ப நாங்க சிரிச்சது உன் பொண்ண நினைச்சு இல்ல, பெரிய அண்ணன் நினைச்சு. டேய் சிட்டு, இன்னொரு தடவை படுறா. தோ படிக்கிறேன் ஐயா. மக்கள் தீர்ப்பை ஏற்கிறேன், வென்றது மலர்கொடி அல்ல, பொன்னேரியாரின் அராஜகம். தோற்றது நாங்கள் அல்ல, அரசியல் நேர்மை நாகரிகம். அம்மா, இத கேக்குறவங்க, டிவில பாக்குறவங்க, பேப்பர்ல படிக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு பேர் பெரியண்ணனோட இந்த ஸ்டேட்மெண்ட நம்புவாங்க? ஏய், நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற ஞாபக மருதி தான் நம்ம ஊர் அரசியல்வாதிகளுக்கு பிளஸ் பாயிண்ட். போன பிரியல்ல பெரியண்ணன் போட்ட போட ஜனங்க மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாரு போல இருக்கு. ஐயா, ஞாபகம் இருக்காடா? சர்க்கரை இறக்குமதி ஊழல். நல்லாவே ஞாபகம் இருக்கு தலைவரே. சர்க்கரை இறக்குமதிக்கு டெண்டர் விடுறப்ப செல்லதொரு அக்கா மகனுக்கு சொந்தமான பினாமி கம்பெனிக்கு தான் ஆர்டர் தரணும்னு நீங்க தானே சபையில போட்டு உடைச்சீங்க. அப்படி போடு. சர்க்கரை கசக்கிறது பெரிய அண்ணனுக்கு 175 கோடி எங்கே? அடடா சிட்டு, வர வர உனக்கு அறிவு ஜாஸ்தி ஆயிட்டே போயிட்டு இருக்கடா. அன்னைக்கு நடந்தது அப்படியே ஞாபகம் வச்சிருக்க. இது என்னங்க ஐயா, அந்த ஊழலை பத்தி நீங்க பேசுனதுக்கு அவர் பதிலுக்கு தினாவட்டா பேசுனது கூட எனக்கு நல்லா மனப்பாடம் ஐயா. போதும் உங்க பழம்பெருமை. 175 கோடி ரூபாய் எல்லாம் ஒரு பெரிய ஊழல. 10,000 கோடி, 1,000,000 கோடி எல்லாம் இப்ப சர்வ சாதாரணம் ஆயிடுச்சு. ஆமா, அன்னைக்கு அது 175 கோடி, இன்னைக்கு அதோட மதிப்பு என்னன்னு தெரியுமா உனக்கு? இந்த உன் பொண்ணு பேசு, அத கொடு. சொல்லு. கிளம்பிட்டேம்மா.
சரி, அதுக்குள்ள வச்சிட்டா கிளம்பிட்டாளா? அவ்வளவுதான் பேசினா, அம்மா கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டா. என்ன பொண்ணும், உன் பொண்ணு 10வது படிக்கும் போது உன் மடியில படுத்து அழுதுகிட்டு இருந்தால, அதையே என்ன ஞாபகத்துல வச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உன் பொண்ணு அப்படி இல்ல, சட்டத்துல போஸ்ட் கிராஜுவேட் பண்ணிருக்கா, அதை ஞாபகத்துல வச்சுக்க. இன்னும் பழசிய நினைச்சிட்டு இருக்க. இருந்தாலும் பாப்பா இப்படி ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை பேசுறது கொஞ்சம் ஓவர் தாங்க. போன தடவை ஏர்போர்ட் கூட்டிட்டு போனால கார்ல ஏறின உடனே போலாமான்னு அப்படின்னாங்க. ஏர்போர்ட்ல இறங்கின உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. பாப்பா மணிரத்ன சாரோட படங்களை தான் அதிகமா பார்க்கும் போல இருக்கு. வரட்டும், நம்ம ஊர் அரசியல்ல தான் பக்கம் பக்கமா பேசுறோம். அவ்வளவு தந்தி அடிக்கிற மாதிரி பேசுற பழக்கத்தை ஆரம்பிச்சு வைக்கட்டுமே. நல்லதுதான். பாவம் இந்த பத்திரிகைக்காரங்க, பாப்பாவை யாராவது 2 மணி நேரம் பேட்டி எடுத்தா அரை பக்கத்து கூட தேரா. அண்ணன் உட்காந்துருக்கிற ஸ்டைலோ நீ பண்ற மசாஜையும் பார்த்தா அப்படியே குத்தாலத்துல உட்கார்ந்த மாதிரியே இருக்குது. அப்படியா இருக்கு? ஏய், அப்படின்னா என்ன பைத்தியம் சொல்றியா? அப்படிலாம் சொல்லு நானே. அண்ணி, அண்ணி, என்னடா ஏன் கத்துற? அண்ணி, அண்ணன் பால் கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு, என்ன பண்றீங்க? கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வாங்க அண்ணி. டேய் கையடா. அண்ணி, அண்ணன் தான் ஹெட் மஜாஜ் பண்ண சொன்னாரு. அதெல்லாம் முடியாது, அவர் தலையில யாரையுமே கை வைக்க விட மாட்டேன். ஹெட் மசாஜ் பண்றதுல நீ தான் எக்ஸ்பர்ட் நினைச்சிட்டு இருந்த, இப்போ போட்டிக்கு ஒரு ஆள் வந்தவனே பொறாமையா இருக்க. அதெல்லாம் நாளைக்கு இவன் 4 பேர்கிட்ட சில்பா குமார் குடுமி ஏன் கையிலன்னு சொல்லிட்டா. நீங்க நல்லா பேசுறீங்க அண்ணே, நீங்க பிரச்சாரத்துக்கு வந்தா நல்லா இருந்திருக்கும். அண்ணன் தடுமாறிட்டாரு அண்ணே. இவ்ளோ நாளா உங்க அண்ணனுக்கு யாரோ ஹோட்டல்ல ரூம் போட்டு உட்கார்ந்து பக்கம் பக்கமா எழுதிட்டு இருந்தாங்க. அத பேசி பேசி எப்படியோ கைத்தட்டல் வாங்கிட்டாரு. ஒரிஜினலா பேசுறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா? எங்க அந்த உனக்கா எனக்கா படத்துல வர எருமமா டயலாக் இருக்கே, அத கொஞ்சம் பேசுங்க. சூப்பர் டயலாக் ஆச்சே. நீ பசுமாடா இருந்தா உன் பாலோட சேர்ந்து ரத்தத்தையும் கறந்துடுவாங்க. இதே நீ அடிமாடா இருந்தா கசாப்பு கடைக்கு அனுப்பிடுவாங்க. ஆனா நீ எரும மாடா இருந்தா யமனோட வாகனம், பார்த்து பயப்படுவாங்க. முடிஞ்சா கட்டு கடுங்காத காட்டு எருமையா இருடா. சூப்பர்ண்ணா. ஐயோ ராசா, இங்க வா இங்க வா. அண்ணி எனக்கு ஏதோ பரிசு தர போறாங்க, குடுங்க நீ. புடி புடி. அப்பா, இதத்தான் எதிர்பார்த்தேன். இதுக்கு ஏதாச்சும் ஒரு அர்த்தம் இருக்கா? க்ளோஸ் அப்ல ஹீரோ வந்து என்ன உளர்னாலும் கை தட்டுவியா? இப்படி எல்லாம் பேசினா ஓட்டு விழாது, கல்லுதான் விழும். இந்த அடி அவனுக்கா இல்ல எனக்கா? இதுக்கு நம்ம ஜாக்கிரதையா தான் பேசணும். மறுபடியும் பிரச்சாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம தலைவரை ஒரு பழுத்த அரசியல் ஆசான தேடி பிடிச்சி ட்ரைனிங் எடுத்தா ஆப்ரஹாம் லிங்கன், வின்சென்ட் சர்ச். அண்ணே, சர்ச்ல எல்லாம் நம்மள பேச விட மாட்டாங்க. ஏய், நீ சும்மா இருடா. நீ சொன்னது கரெக்ட். அப்படி யாராவது ஓய்வு பெற்ற ஒரு அரசியல்வாதி, இல்ல இல்ல அரசியல தான் ஓய்வே கிடையாதே, விரக்தி அடைஞ்ச அரசியல்வாதி யாரையாவது புடிச்சு கொண்டு வாங்க, இவருக்கு ட்ரைனிங் கொடுப்போம். டேய், இந்த ஆளுங்கட்சியில நிதி அமைச்சரா இருந்துட்டு பக்கத்து ஸ்டேட்டுக்கு போயிட்டு கில்மா மேட்டர்ல ஈடுபட்டு பேப்பர்ல நியூஸ் வந்து கூட பதவியை ராஜினாமா பண்ணாரு. ஆமாமா, அவரை பிடிக்கலாமே. நல்ல ஐடியா வச்ச. நல்ல ஐடியா தான், அவரே தேடி பிடிங்க. நிறுத்துங்க, 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 நிறுத்துங்க. ஏன் நிறுத்துனீங்க? இந்த பக்கம் போக கூடாதுங்க. ஓ, ஏன்? இது விஐபி ஏரியா. சரி, நீங்க இங்க என்ன பண்றீங்க? மந்திரியுடைய செக்யூரிட்டியா இருக்கேன். செக்யூரிட்டியா இருக்கேன்றீங்க? சீட்டு விளையாடுறீங்க? நீங்க பண்ண தப்புக்கு ஸ்டேட் எம்ப்ளாயீஸ் கான்டக்ட் கோட் ரூல்ஸ் படி என்ன தண்டனை தெரியுமா? மேடம், நீங்க லாயரா?
மேடம் எந்த கோர்ட்ல பிராக்டிஸ் பண்றீங்க? டென்னிஸ் கோர்ட்ல. எனக்கு தெரியும். சரி சரி பேசிட்டே இருக்காதீங்க, பாப்பா வர நேரம் ஆச்சு. சரி ஆரத்தி தட்டை எடுத்துட்டு முன்னாடி போ. டேய் இங்க வா பொண்ணு வரா, கொஞ்சம் அடக்கி வாசி இல்லன்னா. வா, கையால அடிச்சா தாங்கலாம், உலகையால அடிச்சா எவன் தாங்குவான்? நீ இல்லாம வீட வீட இல்லம்மா. சரி நீ ரொம்ப டயர்டா இருப்ப, போய் ரீஃப்ரெஷ் ஆயிட்டு வா, அப்புறம் பேசிக்கலாம் என்ன. அம்மா எவ்வளவு நாள் ஆயிடுச்சுமா உன்னை பார்த்து, ஜர்னி எல்லாம் நல்லா இருந்தது? நல்லா இருந்துச்சு. சரி நீ நின்னு பேசிருந்தா அப்படி மேல அழைச்சிட்டு போ, டயர்டா இருக்கு. சரி வாமா போலாம், வா. அதுல போய் அங்க வந்துட்டு பாத்துட்டு வரலாமா? ஐயா இங்க இருக்கீங்களா? ஆமா, அடுத்த கட்டம் என்ன? டேய் சிட்டு சொல்லுங்க ஐயா. என் மனசுல என்னென்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே படம் பிடிச்ச மாதிரியே கேக்குறியடா. எப்படிடா? இல்லைங்கய்யா, பாப்பா வரட்டும் வரட்டும் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப பாப்பா வந்தாச்சு, இனிமே அடுத்த மூவ கிடுகிடுன்னு ஆரம்பிச்சிட வேண்டியதானே. மலர வர சொல்றா, அடுத்தது என் பொண்ண மகளிரணி தலைவி ஆக்குறது தான் என்னுடைய முதல் வேலை. சிஎம் பார்க்க வேண்டாமா தலைவர? முதல்ல நம்ம பாப்பாட்ட சொல்லி அதுக்கு இது ஓகேன்னு கேட்டுக்கிட்டு அப்புறம் அங்க போய் சொல்லுவோம். ஐயா ஆஹா. ஆமாண்டா, நான் ஒன்னும் அவர்கிட்ட போய் கேட்க போறது இல்ல, தகவலை சொல்ல போறேன் அவ்வளவுதான். ஐயா இந்த மகளிரணி பொறுப்பை என் பொண்ணுக்கு கொடுத்துருங்க, அதுக்கு பதிலா மலர் கொடிக்கு நீங்க வகிக்கிற இலாக்காவில ஏதாவது ஒண்ணு அவளுக்கு கொடுத்து மந்திரி ஆக்கிடுங்கன்னு கேட்க போறது இல்லடா, சொல்ல போறேன். ஒருவேளை முதல்வர் ஒத்துக்கலன்னா? ஒத்துக்க வைப்பேன். கட்சியில அவருக்கு 61 எம்எல்ஏட ஆதரவு இருக்கு, எனக்கு மலர் கொடியோட சேர்த்து 43 எம்எல்ஏட ஆதரவு இருக்கு. நான் கேட்டா அவர் மறுத்துடுவாரா? அப்படி இல்லனா மலர் கொடிய மந்திரி ஆக்கி அவளோட பதவி நம்ம பாப்பாவுக்கு தானா, அவரால என்ன செய்ய முடியும்? நம்ம மலர் கொடி தான். நம்ம மலர் கொடி இல்ல, உங்க மலர் கொடின்னு சொல்லுங்க. நீ என்ன சொல்ற டாடி? மாநில மகளிரணி தலைவி பதவி எல்லாம் வேண்டாம், முடிஞ்சா இளைஞரணி தலைவி பதவி வேணா வாங்கி கொடுங்க. பாப்பா, அர்ஜுன் தேர்தல்ல பிரச்சாரம் எல்லாம் பண்ணி மக்களை சந்தோஷப்படுத்தினார் தெரியுமா? தெரியும் தெரியும். நீங்க எல்லாம் அடிச்ச கூத்து டெல்லி வரைக்கும் வந்துச்சு. உங்க ஆட்சியில அரசியல்வாதிகளுக்கு கூச்சமே இல்ல. நீங்க உங்க தலைவர் எல்லாம் இந்த பொது தேர்தலோட ஓய்வு எடுத்துக்கோங்க, இனிமே கட்சிய நாங்க நடத்துறோம். ஓய்வா எங்களுக்கா? இந்த உலகத்துல கடைசி வரைக்கும் ஓய்வெடுக்காத ஒரே தொழில் இருக்குன்னா அது எங்க அரசியல் தான்மா. தப்புப்பா, எல்லாமே தப்பு. முதல்ல அரசியல தொழிலா பார்க்க கூடாது. அப்படி பார்த்ததுனாலதான் அந்த தொழில இருந்து லாபம் சம்பாதிக்கணும்னு தோணுது. அப்போ உங்களுக்கு வயசாகுற மாதிரி உங்க ஐடியாவுக்கும் வயசாயிடுச்சு. ஜார்ஜ் புஷ், பழைய அமெரிக்கா பிரசிடென்ட், ஞாபகம் இருக்கா? உலகத்திலேயே பவர்ஃபுல்லான பொசிஷன்ல இருந்தவர். அவரே ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கைய வாழ்ந்தாரு. இந்த ஸ்மால் ஸ்டேட்டை ஆளுற நீங்கெல்லாம் வாழ்க்கையில ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா என்ன? கரெக்ட். இவங்க தலைவரே அர்ஜுன சிஎம் ஆக்கிட்டு அவரு ஓய்வு எடுத்துக்க போறாராம். ஏய் இவ ஒருத்தி வாய மூறி,
அரசியல் என்ன சாதாரணமா? அதோட அனுபவம் என்னன்னு தெரியுமா உனக்கு? அரசியல்ங்கிறது சாதாரண விஷயம் அல்ல, அத நடத்துறதுக்கு ஒரு திறமை வேணும். வேண்டாம், உங்க அனுபவம் எல்லாம் இப்போ ஒத்து வராது. தந்தி, டைப் மெஷின், இந்த மாதிரி பல வருஷமா யூஸ்ல இருந்த எத்தனையோ விஷயம் போயிடுச்சுல்ல, அது மாதிரிதான் உங்க காலத்து அரசியலும். பாத்தியாடா சிட்டு, என் பொண்ணு ரெண்டு வார்த்தைக்கு மேல பேச மாட்டான்னு சொல்லிட்டு இருந்தியே, இவ்வளவு பேசுறால போதாது? ஆமாங்க ஐயா. சரிம்மா, நீ சொல்றதெல்லாம் நான் யோசிக்கிறேன். நீங்க யோசிங்க, நான் நிறைய யோசிச்சுட்டேன். ஏன் இஷ்டப்படி நடந்துக்கிறதா இருந்தாதான் நான் பாலிடிக்ஸ்க்கு வருவேன், இல்லைன்னா நான் டெல்லிக்கே போயிடுவேன்.